வெல்கம் டு செல்வி ஹோம்மேட்ஸ். இன்றைக்கி நம்ம நெத்லி மீன் குழம்பு எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் வீட்டில் எப்படி செய்ய போகிறதுன்னு தான் இதோட ஸ்பெஷல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மீன் குழம்புக்கு 1/2 கிலோ அளவு நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த 1/2 கிலோ மீன் அளவுக்கு தான் இன்றைக்கி நான் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த நெத்திலி மீனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இதோட தலைப்பகுதியும் வால் பகுதியும் முழுசாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதில் இருக்க குடலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை 3 டைம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதை க்ளீன் பண்ண தெரிலனா, நீங்கள் ஃபிஷ் வாங்குகிற இடத்துலையே இதை க்ளீன் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு ஒரு கையளவு புளியை நான் 2 கப் அளவு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை ஊற வச்சு ஒரு 1/2 hour இருக்கும். இப்போ நான் இதை நான் கரைச்சிக்கிறேன். நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதை நான் வெடிக்கட்டி எடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி அதில் இந்த புளியை நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு ஷார்ட் டைம்லேயே வந்து இந்த புளி ஊறிடும். அப்போ கரைக்க ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி 3 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. எந்த டஸ்ட்டும் இல்லாமல் நல்லா திக்காக வடிகட்டிக்கோங்க. இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம செய்ய போகிறது 1/2 கிலோ மீன் கணது. இப்போ கடை ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 50 கிராம் அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். 1 ஸ்பூன் அளவு கடுகு இதை சேர்த்துக்கோங்க. நல்லா கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் காரக்குழம்பு மீன் குழம்புக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சூடை கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ 1 கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். 10 பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 கப் அளவு சின்ன வெங்காயம் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பொதுவாகவே சின்ன வெங்காயத்துக்கு மருத்துவ குணம் அதிகம். அதனால் நீங்கள் இதை வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹீட்டை வந்து இது குறைக்கும். உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா வெங்காயம் வந்து இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா பொரியணும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலே இதை நல்லா வதங்கணும். நீங்கள் தக்காளியை வந்து இதில் 1/2 கப் சேர்த்ததுக்கு ரீசன் என்னென்னா, நான் ஆல்ரெடி புளி நிறைய சேர்த்துட்டேன். உங்களுக்கு புளி அதிகமாக வேணான்னா தக்காளி அதிகப்படுத்திக்கோங்க. புளியை குறைச்சி போட்டுக்கோங்க. எண்ணெயில் இப்போ நல்லா தக்காளி புரிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்களும் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நல்லா இதை வதக்கிக்கோங்க. இந்த எண்ணெயிலே இந்த மசாலா பொரியட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இப்போ இது கூட அந்த புளிக்கரிசல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா எல்லாம் கரையணும். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு கல் உப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ மூடி போட்டு குழம்பை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வற்றணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பதம் போதும். அதனால் நான் இப்போ இது கூட மீனை க்ளீன் பண்ணி வச்ச மீனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மீனை நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் போதும். இது சின்ன மீன்ன்றதுனால ரொம்ப நேரம் வேக வச்சுன்னா உடஞ்சிரும். இப்போ நீங்கள் கரண்டி வச்சு கலரிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கலரக்கூடாது, மீன் உடஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ இது மேலே கொத்தமல்லி எடுத்து தூவிக்கலாம். கொத்தமல்லி மீன் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்ல ஸ்மெல்லியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. மீன் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா ஸ்மெல்லியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கிறேன். இந்த மீன் குழம்பை இட்லி தோசை இதை மாதிரி டிஃபன் கூட வச்சு சாப்பிட்லாம். அதுவும் இல்லாத பழுது கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
இன்னைக்கு செஞ்ச மீன் குழம்பு அடுத்த நாள் நம்ம வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் செல்வி ஹோம்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.